Life, first steps, single kids. இயற்கையாவே தனியா பிறக்கிற குட்டிங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்கும். இதுங்களால தனியா எதையும் செய்ய முடியாததால வாழ்க்கை பாடத்தை கத்துக்க சில வருஷங்கள் ஆகலாம். ஆனாலும் பூமியில பிறக்கிற எல்லா உயிரினங்களுக்கு மத்தியில காட்டு வாழ்க்கை முறைகளை பழக நிறைய காலம் எடுத்துக்கிற ஒண்ணு இருக்கு. அதுதான் தி ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட். தங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிற சில யங்ஸ்டர்ஸ் பார்க்க நான் கென்யாவில் இருக்கிற ஒரு எலிஃபென்ட் சாங்சுவரிக்கு வந்திருக்கேன். பிறந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வாழ்க்கையோட சிக்கலான விஷயத்தை கத்துக்கிற ஜேர்னி ஆரம்பிக்குது. இதோட உயரத்தை எட்டி பிடிக்கிறதுக்கான ஜேர்னி. யானைகள் தான் லேண்ட் மேமல்ஸ்கள்லயே பெரிய மூளை கொண்டதா இருந்தாலும் அது பிறக்கும் போது அதோட அடல்ட் வெயிட்ல பாதி வெயிட் இருக்கிற அதனுடைய மூளை வளர்ச்சி அடைறதுக்கு ஒரு விஷயம் தேவை. அதுதான் டைம். வாழ தேவையான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் 10 வருஷம் ஆகும். ஹாய் ஹலோ, அதாவது பெரியவங்களுக்கான நாலேஜ் வர்றதுக்கான காலம். ஆனா எல்லா குட்டிகள் மாதிரி இதோட சர்வைவல் ஒருத்தரோட துணை, எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் டெடிக்கேஷனை நம்பியே இருக்கு. அதுதான் அம்மா. நார்தன் கென்யா. சமீபத்தில் தான் ஒரு ஆண் குட்டியை ஈன்றிருக்கு இந்த தாய். 22 மாசங்களா குட்டிய சுமந்திருக்கு. அடுத்த 8 வருஷத்துக்கு தாயை விட்டு 5 மீட்டர் தூரம் கூட தாண்டி போகாது. பிறந்து 5 மாசங்களே ஆன இந்த குட்டி பேசிக் ஸ்கில்ஸ் இப்ப கத்துக்கிட்டு இருக்கு. வெறுமனே தங்களோட கால்களை ஒருங்கிணைப்பதே ஒரு சவால். நடைப்பயிற்சி செய்யறதுல தான் முழு கான்சென்ட்ரேஷனும் இருக்கு. எல்லா யானை குட்டிகளும் கத்துக்க வேண்டிய பாடத்துல இதுவும் ஒண்ணு. தன்னோட தும்பிக்கையை எப்படி பயன்படுத்துறது, முழுமையா வளர்ந்த யானைங்க தினமும் 1 டன் தாவரங்களை சாப்பிடும். வயசான யானைங்க ரொம்ப திறமையானது. அதுங்களால 2 விரலோட நுனியை பயன்படுத்தி ஒற்றை புல்ல கூட ஈஸியா எடுத்துட முடியும். ஒவ்வொரு இயக்கத்துக்கும் கிட்டத்தட்ட 50,000 தசை நார்களையும் ரொம்ப துல்லியமா ஒருங்கிணைச்சு கட்டமைக்கணும். இவ்வளவு சிக்கலான திறமைகளை வளர்த்துக்க வளர்ந்து வர்ற குட்டிங்க ஆயிரக்கணக்கான நியூரல் பாத்வேஸ இணைக்க வேண்டியிருக்கு.
இத மாஸ்டர் பண்ண ஒரு வருஷமாவது தேவைப்படும். இந்த சமயத்துல இதுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் குடிக்கும். இந்த குட்டிக்கு ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் தேவைப்படுது. ரெண்டு வருஷத்துக்கு தாய்ப்பாலை மட்டுமே நம்பியிருக்கும். ஆனா வெறும் பாலா மட்டுமே ஊட்டப்படுறதில்லை. யானைகள் 70 ஆண்டு காலம் வரை வாழ்ந்து அறிவு சார்ந்த விஷயங்களை சேகரித்து வைக்கக்கூடியவை. இதுங்களோட பெரிய மூளை 1000 கணக்கான கிலோமீட்டர் நிலப்பரப்பை மனப்பாடம் செய்யும் அளவிலானது. மேலும் இதால குழந்தை பருவத்திலிருந்தே பார்த்திராத நீர்நிலைகளையும் கூட ஞாபகம் வைத்திருக்க முடியும். இந்த தகவல்களை எல்லாம் இது தன்னோட தாயை பார்த்து கத்துக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வருடமும் மழை காலத்தின் துவக்கத்தில் கிட்டத்தட்ட 100 கணக்கான யானைகள் இந்த ஆற்றில் ஒன்று கூடும். ஆனா இது வெறும் நீராக மட்டும் இது இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான சோசியல் அக்கேஷன். இன்னைக்கு இந்த தாய் தன்னோட குட்டிய முதன் முறையா அறிமுகம் பண்ற நாள். இந்த குட்டி மத்த 100 யானைகளை அடையாளம் காண கத்துக்கிறது. அதுங்களோட வெவ்வேறு அழைப்புகளை அடையாளம் காண, நண்பர்கள் யாருங்கிறதையும் எதிரிகள் யாருங்கிறதையும் அது தன்னோட நினைவுல வச்சுக்கோங்க. இந்த நாலேஜ் வளர்த்துக்க இந்த குட்டிக்கு கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் ஆகும். எலிஃபென்ட் மாம்ஸ் தங்களோட குட்டிகளை வளர்க்கறதுக்காக கிட்டத்தட்ட வருஷங்களை டெடிகேட் பண்ணுது. இந்த தியாகம் மதிப்புக்குரியது. ஏன்னா உலகின் அடுத்த தலைமுறையின் சர்வைவலை உறுதி செய்யறது முக்கியமானது. ஆனா எல்லா குட்டிகளுக்கும் லைஃப் ஸ்கில்ஸை கத்துக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை.